இப்போ மவாதி அப்தில் இன்சான் மனிதர்களில் உள்ள பல இனத்துக்குரிய இடங்கள் நம்ம பண்படுத்தப்பட வேண்டிய இடங்கள் அப்படி என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது இது இன்றைக்கு சாதாரணமாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசுகிறோம் ஆனால் இது சாதாரண ஒரு தலைப்பல்ல இன்றைக்கு உலகமே என்னது இந்த விஷயத்தை ஒரு விரித்து பார்க்கக்கூடிய அம்சம் உளவியல் துறை என்று சொல்லி ஒவ்வொரு பகுதியிலும் பேசப்படக்கூடிய விஷயமே இதுதான் உளவியலை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உளவியல் என்ற அந்த துறை ஆரம்பமானது இதற்காகத்தான் சைக்கோலஜின்னு சொல்கிற அந்த துறை ஆரம்பமான சிறுவர் உளவியல் குடும்ப உளவியல் தனிப்பட்ட மனிதனுடைய அந்த வாழ்வியல் இது போன்ற இந்த உளவியல் என்ற பகுதியெல்லாம் மனப்பாங்கு எப்படி எப்படி பண்படுத்துறது எப்படி மாற்றுறது என்று சொல்லி ஆன்மீகம் உள்ளவர்கள் ஆன்மீகம் இல்லாதவர்கள்லாம் ஒரு துறையில் போய் கொண்டிருக்கிறார்கள் ஏன் தோல்வி கண்டு கண்டு தமது பண்பு விஷயத்தில் தோல்வி கண்டு கண்டு நிறைய பேர் அந்த விரக்தியில் இருப்பீங்க இதை நம்மளால் முடியாது அப்படி என்று தோல்வி கண்டு கண்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இதுக்கு வேறு அற்புதமான ஏதாவது வழிமுறைகள் இருக்குமா அப்படின்ட்டு தேடிட்டு போகிறாங்க அற்புதமான வழிமுறைகள் இருக்குமானு தேடிக்கொண்டு போகக்கூடிய ஒரு துறை இது அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு அம்சம் இது அன்புள்ள சகோதரர்களை எனவே முதன் முதலாக நமது பலகீனங்கள் நமது மனித என்று என்கின்ற அந்த தனிப்பட்ட ரீதியான விஷயங்களை ஒரு புறம் வைத்துவிட்டு அல்லாஹுத்தாலா குர்ஆனிலே மனித இயல்புகளை பற்றி என்ன சொல்கிறான் மனிதனுடைய பலகீனங்கள் பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை முதலாக நம்ம என்ன செய்வோம் தெரிந்து கொள்வோம் இரண்டாவது கட்டமாக அது மனிதனுடைய பலகீனங்கள் பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள் நான் நிறைய குரான் வசனங்கள் உங்களுக்கு மத்தியிலே முன்வைக்கிறேன் அல்ல எப்படி மனித இயல்புகளை சொல்லி காட்டுகிறேன் எங்களுக்கு அதான் முக்கியம் இறை வழிகாட்டல தான் எங்களுக்கு நூற்றுக்கு நூறு நம்பிக்கை வரும் வேற எந்த வழிகாட்டலாம் என்ன செய்யாது எங்களுக்கு நூற்றுக்கு நூறு நம்பிக்கை வராது ஏதாவது மனித அனுபவங்கள் கலந்தவைகள் சரியும் இருக்கும் பிழையும் இருக்கும் நூற்றுக்கு எழுபத்தஞ்சு வீதம் சாத்தியமாகவும் இருக்கும் சாத்தியம் மற்றும் போகும் ஆனால் குரான் இறைவனுடைய வேதம் இறைவன் படைத்தவன் படைத்தவன் இருந்து வரக்கூடிய வழிகாட்டல் நூற்றுக்கு நூறு சதவீதம் அதில் எந்த விதமான அனுமானமும் கிடையாது அறிவோடு என்ன செய்யும் இருக்கும் என்கின்ற அடிப்படையில் மனித பலகீனங்களைப் பற்றி அல்லாஹுத்தாலா சொல்லிக் காட்டுகிறான் பாருங்கள் அல்லாஹுத்தாலா முதலாவது என்ன செய்கிறான்னு சொன்னால் அதாவது சூரத்துன் நிசா இருபத்தி எட்டாவது வசனம் உரீதுல்லாஹு அய்யு ஹஃப் இஃபா அன் கும் வகுலிய கல் இன்சானு அல்லாஹு தாலா எப்பொழுதும் மனிதர்களுடைய பாரங்களை குறைக்கவே விரும்புகிறான் மனிதர்களுக்கு இலேசுப்படுத்தவே விரும்புகிறான் வகுலிய கல் இன்சானு மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் அல்ல என்ன சொல்ற மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் இது அல்லாஹுத்தாலா டோட்டல் மனித சமுதாயத்துக்கு ஒரு செய்தி சொல்கிறான் நீங்கள் எந்த பகுதியில் உங்களை அபிவிருத்தி செய்தாலும் அது அபிவிருத்தியில் நீங்கள் பூரணம் என்கின்ற முடிவோடு வெளியாகினாலும் அடுத்த மனிதன் பார்த்த உடனேயே ஒரு பலகீனம் விளங்குகின்ற தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் உங்களோட எல்லா பரிபூரணங்கள் அப்படி தான் இருக்குது எப்படி இருக்கும் உங்களிடத்தில் அது பெர்ஃபெக்டாக முடிச்சிட்டு நூற்றுக்கு நூறு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இன்னொத்த அதில் பார்த்தாண்டா ஒரு குறை அவனுக்கு என்ன செஞ்சிடும் விளங்கிரும் இப்படி தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் வகுலிய கல் இன்சானு தாயிஃபா எந்த இடத்துலையும் தாஃப் விளங்கும் பலகீனம் என்ன செய்யும் மனிதனுக்கு விளங்கும் பூர்ணமாக உங்கள்கிட்ட முடிச்சுட்டேன்னு நினைப்பான் இந்த எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க பார்த்தீங்களா நல்லா படித்த திறமையானவர்கள் அவங்களுக்கு எப்படி வழங்கும்டா நூற்றுக்கு நூறு தான் ஒரு ஜீரோ அதில் வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் வருவான் ஆனால் திருத்தி முடிஞ்ச பின்னாலே இரண்டு இடத்தை காட்டுவார் பலகீனன்னு சொல்லி இப்படித்தான் இருக்கும் பொதுவாக மனிதர்களுடைய இயல்புகள் என்ன செய்யும்னா பலகீனம் என்பது எந்த இடத்தை எடுத்தாலும் வெளிப்படும் பூரணம் கண்டாலும் வெளிப்படும் அப்படி இல்லாட்டி என்ன செய்யும் வெளிப்படும் அப்போ அல்லாஹு தாலா சொல்றான் பூரணத்துவத்தை அடைந்தவர்கள் இந்த உலகத்திலே யாரும் கிடையாது அது நபிமார்களாக இருந்தாலும் சரி கமால் லில்லா எனது அல் கமாலுல் முத்துல டோட்டலான அந்த பூரணம் யாருக்குரியது அல்லாவுக்குரியது மட்டும்தான் மனிதர்களுக்கு கமால் இல்லை எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு லாபம் என்ன செய்யணும் பலகீனம் வெளிப்பட்டே ஆகும் இதை மனித முதலாக அக்செப்ட் பண்ண பழகணும் ஏற்றுக்கொள்ளணும் உள்ளத்தால் என்ன செய்யணும் அதை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் இந்த ஏற்றுக்கொள்கின்ற தன்மை மனிதர்கிட்ட வர வேண்டும் பலகீனம் வெளிப்பட்டே ஆகும் எவ்வளவு பூர்ணத்துவத்தை காட்ட நினைக்கிறானோ அந்த அளவுக்கு தன்னால் குறைச்சிக்கொள்ள முடியுமே தவிர பலகீனம் இல்லாத ஒரு மனிதர் என்ன செய்ய முடியாது இந்த உலகத்துல பார்க்க முடியாது இது மனிதனுடைய இயல்பென்றான்ல இன்சானு மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் அதனால் அல்லாஹுத்தாலா எப்பொழுதும் உங்களுக்கு இலேசையே விரும்புகிறான் குறைக்கவே விரும்புகிறான் சூரத்து நிசா இருபத்தி எட்டாவது வசனம் அடுத்ததாக மனிதனுடைய இது பலகீனம் சுயநலம் பற்றி அல்லாஹுத்தாலா சொல்றான் இப்போ ஹுலிக்கல் இன்சானு தாயிஃபா மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்ற அந்த தலைப்பிலேயே எல்லா விதமான பலகீனம் என்ன செஞ்சிடும் உள்ள அடங்கிடும் ஆனால் விரிவாக அல்லாஹுத்தால இந்த ஒவ்வொரு பலகீனங்களை சொல்லி காட்டுறான் அல்லா குத்தால சொல்லுகிறான் சூரா யூனுஸ் பனிரெண்டாவது வசனம் சூரா யூனுஸ் பனிரெண்டாவது மனிதனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடந்துவிட்டால் ஒரு பலகீனம் நடந்து விட்டால் உட்கார்ந்து சாய்ந்து நின்று எல்லா நிலையிலும் எம்மை அழைக்கிறான் எம்மை அழைக்கிறான் எல்லாருமே என்ன செய்கிறாங்க தெரியுமா பலகீனம் பாதிப்பு என்று வந்துட்டா இறைவன் நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிடணும் என்று எல்லா நிலையிலே படுத்து இருந்தாலும் சரி நின்று இருந்தாலும் சரி தூக்கினாலும் சரி எப்படியாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவனெல்லாம் ஆசைப்படுற டைம் தான் அது எப்படியாவது நம்மளுக்கு என்ன செஞ்சிடணும் வீர ரிலீஸ் கழச்சிடணும் அப்படின்னு மனிதன் என்ன செய்கிறான் அழைக்க ஆரம்பிக்கிறான் ஃபலம் அவனது அந்த அவனுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பை நாம் அவனை விட்டு நீக்கிவிட்டோம் என்று சொன்னால் எந்த தீங்குமே நடக்காத மாதிரி நடந்து அல்லாஹ் அல்லாஹு அதை நீக்கிட்டான் எதுவுமே நடக்காத மாதிரி என்ன செஞ்சிடறான் அவனுக்கு ஒரு தீங்கே இல்லாத மாதிரி இதுக்கு முன்னால் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை நான் பிரார்த்திக்கவே இல்லை அதுக்காக கேட்கவே இல்லை அப்படி ஒரு ஆசவே வைக்காத மாதிரி என்ன செய்கிறான் நடந்து போய் விடுகிறான் கதாலிக் அவ்வாறுதான் சுயனலில் முஸ்ரீபீனமா அமலூன் வீணர்களுக்கு அதாவது எந்த விதமான சிந்தனையேட்டும் செயல்படக்கூடியவர்களுக்கு அவர்களது செயல்கள் அழகாக காட்டப்பட்டிருக்கின்றன என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இது என்ன சொல்கிறான்னு சொன்ன அல்லாஹு உத்தாலா மனிதனிடத்தில் சுயநலம் உண்டு மனிதனிடத்தில் சுயநலம் உண்டு தேவையின் பொழுது கேட்பதும் நடந்து முடிச்சுட்டா அப்படி ஒரு சப்ஜெக்டே நடக்காத மாதிரி போகிறதும் மனிதனுடைய இயல்பிலே உள்ள ஒரு விஷயம் இது அல்லாஹுத்தாலா இன்னொரு உதாரணத்தில் சொல்கிறேன் அப்படின்னா கப்பலில் பிரயாணம் போகிறாங்களே முஸ்ரிகின்களுக்கு அல்லாஹுத்தாலா கேட்குறான் நீங்கள் வந்து கப்பலில் பிரயாணம் போகிற நேரத்தில் அப்படியே அதாவது கடல் அலைகள் வந்து உங்களை வந்து அப்படியே மூடிவிட்டால் நீங்கள் தப்ப போதாது என்று புயல் அவ்வளோக்கு உங்களுக்கு அடிச்சிட்டேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் அதாவது த உல்லாக முஹலிசீன் அலகுத்தீன் இஹ்லாசாக அல்லாஹிடத்துல இதுவா கேட்குறீங்க சிர்க விட்டுறீங்க ஆனால் உங்களை நம்ம கரைக்கு காப்பாத்திட்டோம் என்று சொன்னால் மறுபடி இணை வைக்கிறீர்கள் என்று அல்லாஹாலா குறைவான சொல்கிறான் அது எப்படி கப்பலில் போன உடனேயே மனிதன்ட்ட இயல்பு எப்படி இருக்கும் எல்லாம் கொண்டு போயிருப்பாங்க கிறிஸ்தவர் ஃபோட்டோ கொண்டு போயிருப்பாங்க சிலைகளை கொண்டு போயிருப்பாங்க உள்ள உள்ள எல்லா தெய்வங்களையும் கொண்டு போயிருப்பாங்க கப்பல் ஆடி விழப்போகிறது என்கின்ற நிலமை வந்துட்டால் முதலாவது அதை காப்பாற்றுற நிலமை வருமா நம்ம கடவுளை நம்ம காப்பாற்ற அதெல்லாம் விட்டுருவாங்க அது உழைப்போகுதுன்னு அவனுக்கு வணங்கியிருப்பேன் அந்த நேரத்தில் உள்ள எல்லாருக்கும் அதான் வரும் என்ன அதெல்லாம் உழப்போகுதுன்னு அவனுக்கு நிலமை வந்துடும் சில போக போகுது ஃபோட்டோ போக போகுது இதெல்லாம் நிற்க போகிறது அதனால் அங்கே போக மாட்டான் கடவுளை என்று எல்லோரும் அங்கே போய் அதை வச்சு அங்கே ஒரு விளக்கு பத்தி அந்த நிலமையில் இருக்காது எவ்வளோ இணை வைப்பவனாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல எல்லாத்தையும் விட்டுருவாங்க விட்டுட்டு கடவுளே என்கின்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் அந்த இடத்துல என்ன செய்வான் சொல்லுவான் அது எந்த மதத்துக்காரராக இருந்தாலும் சரி அதை செய்வாங்க முஸ்லீம்கள் எப்படி வளமையாக கடவுளேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துலையும் அதே மாதிரி சொல்லுவாங்க அல்லாஹ் யா அல்லான்னு சொல்லுவாங்க அவங்க ஏற்கனவே இணை வைக்கலை ஃபோட்டோவை நம்பி இருக்கலை சிலையை நம்பி இருக்கல எதை நம்பி இருக்கல அவங்க எப்படி நம்பி இருக்கல அதே மாதிரி தான் கப்பலில் என்ன செய்வாங்க இருப்பாங்க ஆனால் இவங்க ஃபோட்டோவை சிலைகளை நம்பி இருந்தாங்க அங்கே போனால் அதில் விட்டுருவாங்க அல்லாஹாலா சொல்கிற அந்த இடத்துல தாவுல்லாக முகலிசீன லகுத்தீன் அல்லாஹுக்கே நீங்கள் தீனை ஒப்படைத்து பிரார்த்திக்கிறீர்கள் ஆனால் உலகத்தில் அல்லாஹ் எப்படி காப்பாற்றுவான் இயல்புலே அல்லாஹூத்தாலா எப்பையும் இந்த உலகத்துடைய இயற்கை விதிகளை சில இடங்களில் சில மனிதர்களுக்காக அற்புதமாக அல்லாஹாலா உடைப்பானை தவிர தாலா அதை உடைக்க மாட்டான் பொதுவாக அப்போ அல்ல ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இந்த உலகத்தில் ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறான் அப்படி தான் அல்லகத்தில் அதை ஏற்றுக்கொள்வான் என்ன ஒரு கடல்ல உள்ள பெரிய ஒரு இந்த மாதிரியான அதிர்ச்சியான இயல்பு இல்லாமல் போகணுமெண்டா அல்ல என்ன செய்வான் காற்று படிப்படியாக குறையும் அலை படிப்படியாக குறையும் கப்பல் ஆடாத நிலைமை வந்து இதுக்கு ஒரு மணி நேரம் ஆகிரும் இதுக்கு ஒரு மணி நேரம் ஆகிரும் மனிதனுக்கு எப்படி படும் தெரியுமா சும்மா இருந்தால் கூட கப்பல் அப்படியே ஆகிரும் போல இருக்குது நம்ம இது பிரார்த்திக்கவே அவசியம் இல்லை ஒரு மணி நேரம் போச்சே கடவுள்ந்து வரண்டா எப்படி நினைக்கிறான் தெரியுமா உடனே கப்பல் அப்படி நின்றேன் அதுதான் கடவுள்ந்து வரது ஒரு மணி நேரம் எடுத்தால் அது கடவுள் வருவது இல்லை இறைவனிடத்துலேருந்து வருவது கிடையாது அது சும்மா சாதாரணமாக நடக்கிறேன்னு மனிதன் விளங்கி வைக்கிறான் அதனால் புயல் எல்லாம் அப்படி போய் சாதாரணமாக அலையெல்லாம் நின்ற உடனேயே பிரார்த்திக்காட்டியும் இது நடந்து தான் இருக்கும் போல அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஏர் போட்டுருவான் சைத்தான் போட்டுருவான் போட்ட இவன் என்னென்ன தெரியுமா நினைப்பா ஏற்கனவே ஒன்று நடக்காத மாதிரி ஆகிடுவான் இது எல்லாரோட வாழ்க்கையிலே நடக்குது துவா கேட்டிருப்போம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அது கபூலாகி இருக்கும் நம்ம கேட்டது ஒரு மூணு வருஷத்துக்கு பிறகு கபூலாக அந்த மூணு வருஷத்தை அல்லாஹுத்தாலா உங்களுக்கு சூழலை மாத்திருப்பான் அந்த சூழலை கொண்டு வந்து சேர்த்திருப்பான் அதனால நம்மளை முயற்சியால் நடந்த மாதிரியே செய்தா என்னை செஞ்சிருவான் அதை காட்டிடுவான் அதனால எப்படி மர்ற கல்லம் எதோ இலாது எந்த ஒரு தீங்கு நடக்காத மாதிரியே என்னை செஞ்சிடறான் நடந்து போயிடுறான் மனிதன் இப்படித்தான் வீணனாக என்ன செய்கிறான் இருக்கிறான்னு அல்லாஹுத்தால சொல்றான் சுயநலம் தனக்கு நன்றி செய்தவனை மறக்கக்கூடிய தன்மை மனிதண்ட்டை இருக்குது அதனால் ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்கள் மல்லம் யஸ்கூர் இன்னா யஷ்கூர் இல்லா யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த மாட்டார்கள் முன்னால காரணமானவனுக்கே நன்றி செலுத்தாதவன் மறைமுகமாக காரணமானவனுக்கு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான் நன்றி செலுத்த மாட்டான் என ரசூல்லாஹி சல்லாஹ் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்போ அன்புள்ள சகோதரர்களை அப்போ இரண்டாவது சுயநலத்தை அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் இதையே இன்னும் அல்லாஹாலா சொல்கிறான் மனிதன்கிட்ட உள்ள அவநம்பி